శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవన్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్తు గురుపరంపరాయే నమః. ఇది విజ్ఞాసాగిరణం. ఇవరేంటో అంజు శ్లోకం విజ్ఞాసాగిరణத்துல அஞ்சு ஸ்லோகம் ஆயிருக்கு. அதுல பிரபாகர மீமாம்சகன் காரியத்துலதான் விற்பத்தி வரும், ஞானம் வரும் அப்படின்னு சொல்லச்ச அது அப்படியே நியமம் சொல்லக்கூடாது. நாங்க காரியத்துலதான் விற்பத்தி வரும் அப்படின்னு சொல்றத நாங்க நிராகரிக்கல. காரியத்திலையும் விற்பத்தி வரும் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா சித்தவஸ்துவில கூட விற்பத்தி லோகத்துல இருக்கு. ஏன்னா சித்த விற்பத்திங்கிறது ஒரு கிரமப்பிரகாரம் எப்படி எப்படி இது பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் சுவாமி சாதிக்கிறார். எப்படி அப்படின்னாக்கா ஒரு குழந்தை வளர்றது, அந்த குழந்தைய வளர்த்து அப்பா அம்மா எப்படி இது பண்றா, அதே மாதிரி அனாதி சித்தமான சம்சாரம், அந்த அனாதியான சம்சாரத்துல இது வாசனைகள்ன்றது ஒண்ணு இருக்கு, அந்த வாசனை நாளே வளருதுன்னு மூணாவது ஸ்லோகத்துல சாதிச்சார். நாலாவது ஸ்லோகத்துல மிருகங்கள் இருக்கு, இந்த மிருகங்கள் எல்லாம் நாம வந்து எப்படிலாம் பழக்கிறோம், அவைகளெல்லாம் பழகினாக்கா என்ன மாதிரினா அவைகள்லாம் விவகரிக்கிறது, ஒரு மிருகங்களையே பழக்கிச்ச ஒரு குழந்தை அறிவுள்ள ஒரு பாலகன் அவனையும் பண்ண முடியாது, அதுவும் முடியும் அப்படின்னு சாதிச்ச. அதே மாதிரி ஒருத்தன் ஜாடையினாலேயே ஒருத்தன் பேசுறான், ஜாடையினாலேயே பேசிச்ச அந்த நம்ம அபிநயம் பண்ணி அந்த அபிநயத்தை ஒருத்தன் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவன் தோட்டிக்கிறான். இந்த ரெண்டு பேருடைய அபிநயத்தையும் பார்க்கிறவன் மூணாவது ஒருத்தன் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான், அது லோகத்துல இருக்கே அந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத மாதிரி இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. இதெல்லாம் சாதிச்சுட்டு இது இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற, இது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், சொன்ன விஷயத்தையே ஒரு மாதிரி திருப்பி சொல்றாரு. எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாக்க ஒரு சித்த வாக்கியம் தான், அது விஷயமாக இருக்கும், நிஷேதிக்கிறதாகவும் இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்றதாகவும் இருக்கும், இருக்குன்னு சொல்றதாகவும் இருக்கும். அதாவது பிரீதியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம், பீதி இருக்கே பயம் பயத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இப்படி பிரீதியையும் பயத்தை பிரீதியை உண்டாக்கிடும் பயத்தை போக்கடிச்சிடும், இந்த மாதிரி ரெண்டு வாக்கியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்கியங்களை வச்சுட்டான்னாக்கா அவனுக்கு அதர ஞானம் வரதே, அந்த ஞானம் வர்ற சமயத்துல அது சித்தமான வாக்கியம் தானே, அந்த சித்தமான வாக்கியத்துல கூட அவனுக்கு ஞானம் வர்றதுன்றது லோகத்துல பாக்குறமே, அப்படி இருக்கச்சே அது முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால இதுலதான் வரும் நேற்று நீ சொல்ல முடியாது. இது ரெண்டு பக்கமுமே இந்த இது உண்டு, ரெண்டு பக்கம்னா அந்த பீதிய போக்கடிக்கிறது பிரீதிய உற்பத்தி பண்றது, இந்த ரெண்டுத்திலயுமே இந்த மாதிரி இருக்கு. எப்படின்னாக்க ஒருத்தன் சொல்றான் புத்திரஸ்தே ஜாதகா, முன்னாடி சேஷ்டையினால சொன்னான் உனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, சேஷ்டையினால சொன்னான் போன சோகத்துல சொல்லச்சு, சேஷ்டைனாக்க அபிநயம் ஜாடை காமிக்கிறது. இப்ப எப்படி அப்படின்னாக்க ஜாடை காமிக்கல, ஒருத்தன் சொல்றான் அவங்க கிட்ட போய் சொல்லு இந்த பிதா அந்த பிதா கிட்ட புத்திரஸ்தே ஜாதக அப்படின்னு, உடனே முக விசாசம் அடைகிறது அவனுக்கு. அந்த முக விசாசத்தை பார்த்த உடனே ஆனந்தப்படுறான், அதை பார்த்த உடனே இவன் தெரிஞ்சுக்கிறான் இந்த இவன் சொன்ன வாக்கியமானது அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு. சரி, அதே மாதிரி இப்போ அந்த புத்திரஸ்தே ஜாதகன்னு சொன்னானோ அதுக்கு பிள்ளை பிறந்தான் அதனாலதான் அவனுக்கு சந்தோஷம் இருந்தாச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒன்னு ஆத்துல வந்து நிதி புதையல் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், நிறைய பணம் ஒன்னு ஆத்துல புதையல் இருக்குன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி உங்க தகப்பனார் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஒருத்தன், அதனால கூட அவனுக்கு ஞானம் வரலாமே. இப்ப வந்து இவ எப்படி இந்த இது வரும் இது அப்படின்னு அது நேத்து இல்லையே, குழந்தைதான் பிறந்தது அப்படின்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிர்ணயம், அது நிர்ணயாத்மகமான ஞானம் வருமா அப்படின்னு கேள்வி வரும். அப்போ அதுக்கு சுவாமி குமார தேசியம் பதில் சொல்ற, அப்படி இல்லை சம்ரம்பங்கள் தான் மூல காரணம். ஒரு பணம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துல புதையல் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான், உடனே அவன் என்ன பண்ணுவான்,
அந்த புதையில எடுக்கிறதுக்கோசரம் பிரவர்த்திப்பானோ இல்லையோ. அதே மாதிரி நான் வந்து உங்க அப்பா சௌக்கியமா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் அப்பாவை பார்க்கணும்னு ஓடி வருவானோ இல்லையோ. அதே மாதிரி பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாத்திர சம்பரம் பண்ணுவானோ இல்லையோ காரியம். அந்த பிள்ளை பிறந்தான் அப்படின்னு தெரிஞ்சின்றதுனால அதுக்கு அவனுடைய பிரவர்த்தி வேறு. அது மாதிரி புதையல் இருக்குன்னு தெரிஞ்சினா அதுக்கோசரம் அவன் பிரவர்த்திக்கிறது வேற. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா காரியங்களை பார்க்கறான். அந்த காரியங்களை பார்த்தான்னாக்க இவன் வந்து எல்லா அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படியே வச்சிருந்தா கூட இந்த ஒரு வாக்கியம் சொல்றான், புத்திரஹ தே ஜாதஹ, தே உனக்கு புத்திரன், புத்திரஹ புத்திரன் குமாரன், ஜாதஹ பிறந்துட்டான். மூணு பதத்துக்கு எப்படி அர்த்தம் தெரிஞ்சிருந்தான், பொதுவா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மூணு பதத்துக்கும் மூணு சொற்கள் இருக்கும் இல்லையோ, மூணு சொற்களுக்கு அவனுக்கு எப்படி அர்த்தம் வந்தது அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு பதில் சொல்ற இதெல்லாம் எப்படின்னாக்கா இந்த ஆவாக உத்வாபங்கள் தான். ஆவாக உத்வாபங்கள்னாக்க சில சப்தங்களை சேர்த்துக்கிறது, சில சப்தங்களை ஒத்துறது. ஏன்னா இந்த ஆசக்தின்னு ஒண்ணு சொல்றோம், அது என்னன்னா ஏற்கனவே சொல்றோம் வந்து ஆகாங்ஷா சந்நிதி யோகியதா அப்படின்னு மூணு இருக்கு. ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ வந்து ராமன் வந்தான், உடனே கேள்வி வரும், யார் ராமன்? இதான் ஆகாங்ஷா. ராமன் வந்தான், யார் ராமன்? சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தசரதனுடைய குமாரன் ராமன், திரவேங்கமனையானே ராமன், பெருமாளே ராமன். இந்த ஆகாங்ஷை வரும் இன்னைக்குமே. ஒன்னு சொன்னா புத்திரன் அப்படின்னா யாரோட புத்திரன் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இதுக்கு வேற ஆகாங்ஷன்னு பேர். அத ஆசக்தின்னு சொல்ற, அல்லது சந்நிதி அப்படின்னு சொல்ற. சந்நிதி அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கணும். ஆனா ராமனுக்கு அப்படின்னு இப்ப சொல்லிவிட்டோம், ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிள்ளை பிறந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் வராது. ராமனுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை பிறந்தான் அப்படின்னு சொன்னா இப்ப அர்த்தம் வராது. உடனே சொன்னாதான் அர்த்தம் வரும். சன்னதி சொல்லச்ச உடனே வரணும். அந்த வாக்கியத்தை ஒரே சமயத்தை பிரயோகம் பண்ணணும். அதை விட்டுட்டு தனித்தனியா இப்ப ஒரு பதம் சொல்றது, அரை மணி நேரங்களில் ஒரு பதம் சொல்றது அப்படி சொன்னா வாக்கியம் பூர்ணமாகாது. அதனால சன்னிதின்னு ஒன்னு சொல்றோம். அந்த மாதிரி யோகியதான்னு ஒண்ணு உண்டு. யோகிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து காத்தால ஜலத்தை எடுத்து வாசத்தை வச்சு கோலம் போட்டா அப்படின்னு சொல்றோம். ஜலத்தை எடுத்து ஜலத்தால வாசத்தை வச்சு கோலம் போட்டான்னு சொன்னான். இன்னொருத்த வந்தான், அந்த மாமி வந்து அக்னியை எடுத்து வாசத்தை வச்சான்னு சொன்னான். அக்னினா சிந்ததி அப்படின்னா, ஜலையின சிந்ததி அப்படின்னு சொன்னாக்க சரி ஜலத்தை ஜலத்தினால தெளிக்கிறான். ஆனா அக்னினா சிந்ததின்னு சொன்னாக்க அது ஒத்து வராது. ஏன்னா யோகித இல்ல, ஏன்னா அந்த வாக்கியத்துக்கு அருகதை கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஏன்னா யாரும் அக்னியை எடுத்து ஆளுமே தெளிக்க மாட்டான், அது தேவையும் இல்லை. அதனால அந்த யோகிதான் ஒண்ணு உண்டு. இப்படி ஆகாங்ஷா சந்நிதி யோகியதா இது மூணு முக்கியம் வாக்கியார்த்த ஞானத்துக்கு. வாக்கியார்த்த ஞானத்துக்கு இது மூணு முக்கியம். ஒரு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கோம், அதாவது வந்தான் போனான் சாப்பிட்டான் நின்றுட்டான் செஞ்சிட்டான் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அர்த்தம் வரல. சைத்திரன் வந்தான், சைத்திரன் குளித்தான், சைத்திரன் இது பண்ணிண்டான், அலங்காரம் பண்ணிண்டான், சைத்திரன் ஆராதனை பண்ணினான், சைத்திரன் சாப்பிட்டான், சைத்திரன் செஞ்சினான் அப்படின்னு சொல்லச்ச வாக்கியார்த்தத்திற்கு ஞானம் உண்டாருது. அதையே சைத்திரன் 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 பத்து வாரம் சொன்னாக்கா என்ன வரும், வெறும் பெயர் சொல்லும் அர்த்தத்தை உண்டு பண்ணாது, வெறும் வினை சொல்லும் அர்த்தத்தை உண்டு பண்ணாது. அந்த வெறும் பெயர் சொல்ல சொன்னா அந்த பெயர் சொல்ல சொல்றது சைத்திரன் சைத்திரன் சொல்லிட்டு சைத்திரன் என்ன பண்ணான் அப்படின்னு கேள்வி வரும். அது மாதிரி பண்ணினான்னு யார் பண்ணினா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எப்படி ஆகாங்ஷா சந்நிதி யோகியதான் உண்டு, இவைகள் மூணும் ஒன்னா சேர்ந்து நமக்கு வாக்கியார்த்தத்தை கொடுக்கும். இந்த மூணு மூணும் சேர்ந்துதான் நமக்கு வாக்கியார்த்தத்தை கொடுக்கறதுன்றதுனால இவைகள் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஒரு குழந்தைக்கு அர்த்தத்தை
பொருளை ஒரு வாக்கிய பிரயோகம் என்னச்சு, ஞானத்தை உற்பத்தி பண்றதுல ஒரு குழந்தைக்கும் இதுதான் சரியா இருக்கு. அது கூட எப்படி வரும் அப்படின்னாக்கா, பூயோ தரிசனம். பூயோ தரிசனம்னா பலமுறை கேட்கறதுனாலதான். முதலே சொன்ன பாருங்க, ரெண்டாவது சொல்லிருச்சு, ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறா குழந்தைக்கு, தோசா அப்பா வந்துருச்சு இருப்பார், தாத்தா வந்துருக்கு, குழந்தை வந்துருக்குது, நிலா பாரு, அது பாரு, இது பாருன்னு சொல்லி கொடுக்குறான். ஒரே நாள்ல வராது அது, அவங்களுக்கு ஒரு நாள் வரும், அடுத்த நாள் மறந்து போயிடும் குழந்தைக்கு. திருப்பி 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 அந்த கை ஆள் காட்டினால நிர்திஷ்ய நிர்திஷ்ய காமிச்சு காமிச்சு சுட்டி காட்டி சுட்டி காட்டி சொல்றா, அப்பா அம்மா இப்படி சொல்ல சொல்ல சொல்லதான் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி அவயவங்கள்லாம், இது தலை, இது மூக்கு, இது கண்ணு, இது கையும் காமிக்கணும். இதை எப்ப ஒரு நாள்ல முடியறது, பல நாள் இந்த மாதிரி அபியாசம் வந்தாதான் இந்த குழந்தைகளுக்கு ஞானம் வரும். அபியாசம் வராட்டாக்க ஞானம் வராது. அதனால இந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து பிரீதியை உண்டு பண்ற விஷயத்துல சொன்னோம், புத்திரஸ்தே ஜாதகா பிதாத்தே சுகம் ஆஸ்தே தவ கிரகே நிஜ அஸ்தி, உன்னுடைய ஆஸ்துல நிதி புகையில் இருக்கு, அது மாதிரி உங்க தகப்பனா சுகமா இருக்க, இதெல்லாம் பிரீதியை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியங்கள். அதே மாதிரி ஒருத்த பண்றா ஒரு கயத்தை பாக்குறான், கயத்தை பார்த்த உடனே இது பாம்பு அப்படின்னு பயந்துடுறான், பயந்துச்சா நடுஞ்சுறான், போக மாட்டேன்றான், இன்னையும் போக முடியல அண்ணன்டையும் போக முடியல. அந்த சமயத்துல என்ன பண்றான் அப்படின்னாக்க, ஒருத்தன் வரா, அது மாயம் சத்தக ரஜுரேஷா, இது பாம்பு இல்லை, இது கயிறு தான். இது பாம்பு அப்படிங்கிறதுனால என்ன பயம் வந்ததோ அந்த பயமானது அவனுக்கு போயிடுறது. அந்த பயம் போயிடுச்சுனாக்கா அவன் நிம்மதியா இருக்கானோ. இப்ப இதுவும் என்ன எடுத்து காரிய வாக்கியம் இல்ல, இது பாம்பு அல்ல, இது கயிறு தான், இவ்வளவுதான் இவனுக்கு இந்த வாக்கியம். இதுல காரிய வாக்கியம் இல்ல, பாம்பு இல்ல, பயப்படாம இரு போயிட்டு வா அப்படின்னு சொல்றான் அவன், இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு சொல்லிருக்கான். உடனே அவனுக்கு ஞானம் வருது, கேட்டுட்டு அவனுக்கு பயமா இருக்கு, அவனுக்கு போயிடுறது அப்பா அப்படின்றான் அவன். அதையும் இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த கைத்தையும் பாக்குறது, பாம்பு பேர் சொல்றதையும் கேட்கறது, முதல்ல அவன் பயப்படுறதையும் பாக்குறது, பயம் போனதையும் பாக்குறது. இப்படி அண்மைய முகமோ அல்லது எதிரேகமோ, நேர்மறையோ எதிர்மறையோ, ஏதாவது ஒரு வழியா இருக்கட்டும், அது சித்தமான இதுல கூட இதுவரை இது ஞானம் வரதே. அப்படி இருக்கிற சமயத்துல நீ காரியத்துல ஒண்டிதான் இவர்கள் எல்லாம் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த விஷயமே வரவே வராது. நீ பிரபாகரன் சொல்ற மாதிரி, பிரபாகர மீமாம்சகன் சொல்ற மாதிரி சித்தார்த்தத்துலதான் இது வரும், காரியார்த்தத்துல வரவே சித்தார்த்தத்துல வரவே வராது, காரியார்த்தத்துலதான் வரும் அப்படின்னு பிரபாகரன் சொன்னானே, அது வரவாது வராது. என்ன லோகத்துல இதையே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இத இந்த ஒரு பிரக்கிரியையும் காமிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகத்துல, அதாவது நம்ம சித்தாந்திகள் என்ன அழகா விசார மெத்தடாலஜி இருக்கு பாருங்கோ, என்ன அழகா போறான்னு புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா தர்க்கத்தை கொண்டு அடிக்கிறா, அந்த தர்க்கம் கூட யுக்தி கேவல யுக்தி இல்ல, அனுபவபூர்வகமா இது பண்றா, அனுபவபூர்வகமா லோகத்துல அனுபவம், அந்த அனுபவத்தை யாராலையுமே தள்ள முடியாது, யாராலையுமே அனுபவத்தை தள்ள முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு வகையிலையும் லோகத்துல நாம எப்படி எப்படிலாம் பார்க்கணும், இப்ப இந்த சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கே மிச்சப்படி நாம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் மிச்சப்படி நாம பார்க்கிறோம். ஆனால் இந்த சாஸ்திரத்துல அதை சம்பந்தப்படுத்தி சித்தத்துல கூட வரும்னு சொல்லி கடைசியில அது பிரம்ம விசாரத்தை பரிந்தம் போற பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் சுவாமி தேசிங்கரான ஆச்சாரியர்கள்னாக்க என்ன அற்புதமான இது மெத்தடாலஜி, அது தெரிஞ்சுக்கணும். அது இப்ப பாருங்க, புத்தோயமிவச்சனோர்வைப்பூர்வைப்பதனியரப்பேத் பூயோ திருஷ்டியதிசாஹாயகமிக வசத காரியபக்ஷ விசிஷ்டம். நீ இதை ஒத்துண்டுதான் ஆகணும்,
உன்னுடைய காரியபக்ஷம் காரியபக்ஷம் சொல்றியே, அந்த காரியபக்ஷத்திலே இதை ஒத்துண்டுதான் ஆகணும், இல்லைன்னா உன்னால முடியாது. அதனால இந்த இந்த பிரக்கிரியையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிற இங்க லோக பிரசித்தமானதுதான் இது. இதர மதத்துக்கு ஏதாவது பிரபாகரனோ யாரும் நம்மளை பார்த்து ஆக்ஷேபிக்கிறாளோ, பிரபாகரன் ஆக்ஷேபிக்கிறான், அவனும் சரி இதை ஒத்துண்டுதான் ஆகணும். அது ஏன் அப்படின்னாக்க, லோகத்துல ஒரு பிதா இருந்து இருக்கு, அவர்கிட்ட வந்து ஒத்த வரா என்ன சொல்றான், ஜாதக அப்படின்னு சொல்றான். உடனே அவன் முகத்துல பிரசாதம், அதாவது ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடுறான் முகத்துல, ஒரே பிரசாதம். அதுதான் நல்ல விஷயம் சொன்னீங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் இது மாதிரி வந்து ஜாதி வந்து சொல்லுவா, ராணி இதுவா இருக்கா, சந்திரலட்சுமியா இருக்கா, லகுனியா இருக்கான். இது உடனே ஆனந்தப்பட்டு தன்னுடைய நகையெல்லாம் கேட்டு அவளுக்கு கொடுத்துருவானோ, ஜாதிக்கு நல்ல விஷயம் சொன்னேன்னு. குழந்தை பிறந்தவங்க தானம் எல்லாம் பண்ண சொல்றதுக்கு சுவாமி எழுதியிருக்காரு. ஏ சுவாமி, அதுக்கு முன்ன குழந்தை பிறக்க போற தெரிஞ்ச உடனே எல்லாம் பிரிச்சு வச்சுடணுமா, இது கோயில கொடுக்கறதுக்கு, இது பிராமணர் கொடுக்கறதுக்கு, அப்படி அப்படின்னா அதனால தான் பிரசாதம் மனசுல ஆனந்தம் உண்டாக வருது. அத ஒருத்தன் பார்க்கிறான், அவன் வந்து உடனே அவன் தெரிஞ்சுக்கிறான், அவன் இதை பார்த்துட்டு இருக்கிறவன். ஒருத்தன் சொல்றான் தகப்பனார் கிட்ட, இன்னொரு பையன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு தோன்றுதான் அது. இந்த வாக்கியத்துல கேட்ட உடனேயே இந்த பிதாவுக்கு முகத்துல அற்புதமா பிரசாதம் உண்டாயிடுச்சு, பிரகாசம் முக விகாசம் பிரகாசிக்கிறதே மலர்ந்து போயிடுச்சேன். அதனால இவனுடைய முக விகாசத்துக்கு காரணம் இந்த வந்து சொன்னானே அதனுடைய அந்த வாக்கியம் தான். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கவே தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் பிரகாசம் வருது அவனுக்கு, அர்த்தம் தெரிஞ்சுக்கவே அவனுக்கு பிரகாசம் வருது. அவனுக்கு கணக்கா அர்த்தம் தெரியலன்னாக்க அவனுக்கு பிரகாசம் வராது. அந்த பிரகாசம் இந்த வாக்கியத்தினாலதான் உண்டாச்சுன்னு இந்த விற்பன் திருப்தி இருக்கானே, ஞானம் வரணும்னு ஆசைப்படுற சின்ன பையன், அவன் அதை புரிஞ்சுக்கிறான் அறிஞ்சுக்கிறான். அதனால இந்த வாக்கியமானது புத்திர ஜென்மாவை சொல்லக்கூடிய வாக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு இந்த வாக்கியம் இது. அதுக்கப்புறம் அதே மாதிரியாக ஒருத்தன் சர்ப்பத்தினால பயந்துன்னு ஓடுறான், அவன் பாம்பு பாம்புன்னு நினைச்சுன்னு ஓடுறான். அந்த சமயத்துல ஒரு ஆப்தன் வரான், வந்து நாயன் சர்ப்பகா அப்படின்னு சொல்றான். உடனே பாம்பு இல்லையா அப்படின்னு திரும்பி பார்க்கிறான், கிட்ட வந்து பாக்குறான், அது வெறும் கயிறு தான் தெரிஞ்சிருக்குது. உடனே அந்த பலாயம் ஓடுறானோ இல்லையோ, பயப்படுறான் ஓடுறான், அது நிவர்த்தி ஆயிடுறது, அதை ஒத்துடுறான், பயமும் இல்லை ஓடவும் இல்லை, நின்றுடுறான். அதை உடனே அபிநயம் கேட்டு இருக்கான், அவன் முகத்துல ஒரு ஆசுவாசம் வருது. அதை அபிநயனுக்கு பாக்குறான், கேட்கிறான், கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிறான், இந்த வாக்கியத்தினாலும் இவனுடைய பயம் போயிடுச்சு, இவன் ஓடுறத நிறுத்திட்டான். அதனால இந்த வாக்கியமானது பாம்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு இவன் தெரிஞ்சுக்கிறான். இப்படி ஒன்னும் நேர்மறை, இன்னொன்னு எதிர்மறை, இப்படி ரெண்டுமே ரெண்டுமே சித்த விஷயம்தான், காரிய விஷயம் இல்லை, இதை இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னுட்டு அப்படின்னுட்டு இது சொன்ன புத்திரஸ்தே பூத்து, ஏ உனக்கு புத்திரகா அபூத்து, புத்திரன் திருப்தி ஆயிட்டான். அது மாதிரி அயம் சத்வகா, இது பாம்பு இல்லை அப்படின்னுட்டு ரெண்டு வாக்கியங்களை ரத்தனதா இந்த வாக்கியங்களை கேட்டவுன்னு பிரீத்தி அபீதி, பிரீத்தியும் உண்டாயிடுறது நல்ல விஷயத்தை கேட்டுச்சு. இந்த மாதிரி பாம்பு இல்லைன்னு சொன்ன உடனே பீதி இல்லை அபீதி ஆதிலிங்கை, இத மாதிரி பிரீத்தி இல்லை பிரீத்தி உண்டாகுது, அபீதி உண்டா அபீதி பீதி போயிடுறது பிரீத்தி உண்டாகிறது, அதே மாதிரியாக மனசுல ஆனந்தம் உண்டாகிறது. இதெல்லாம் இந்த லிங்கங்கள், லிங்கங்கள்னாக்க இந்த அடையாளங்கள், இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவன் பத்யோக்யார்த்தம் சதூஷ்யம், அதுக்கு இது இவன் சொன்ன வாக்கியத்துக்கு அதுக்கு யோக்கியமான அர்த்தம் இதுதான், அதுக்கு யோக்கியமான அர்த்தம் இதுதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். பூஷ்யம் ஊகிச்சுக்கிறான், இவன் ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு வராது இல்லைன்னாக்கா இப்படி ஞானம் வந்தது அப்படின்னா இதனால அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு யோகிதை இவன் சிரிச்சுன்னு இருக்கான்,
அப்படின்னா அப்பா இவனுக்கு ஏதோ சந்தோஷமான வாக்கியம் அப்படின்னு வந்துருச்சு. அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம், குழந்த பிறந்திருக்குன்றதுனால ஒரு சந்தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் முகத்துல ஒரு நிறுத்தி இருக்கு, ஒரு பயம் போன கலை இருக்கு. பயம் போயிடவே அவனுக்கு ஏதோ அந்த இந்த வாக்கியத்தினால பயம் போறதுக்கு வேண்டிய வாக்கியத்தை நான் சொல்லிட்டான். அது பாம்புனால பயம்தான், இப்ப பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு வந்துட்டான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறான். இந்த பையன் திரு பையன் குழந்தை தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கிறதுனால இவனுக்கு வந்து இந்த ஞானம் வர்றது, அதனால சித்தமான விஷயத்தான உண்டாச்சு, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே ஒரு விஷயம் பிரபாகரன் கேட்கிறான், அப்படி பாத்தியானாக்கா புத்திரஸ்தே ஜாதகா அப்படின்னு அர்த்தம்தான் நீ எப்படி நிர்ணயம் பண்ணுவ? என்ன தவ கிரகே நிதிரஸ்தி, உன்னுடைய கிரகத்துல நிதி புதையில் இருக்கு அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். அது கூட இருக்கலாமே சந்தோஷத்துக்கு. இதாவது சுகமாஸ்து, உன்னுடைய அப்பா சுகமா இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த வாக்கியத்தினால கூட அவனுக்கு அதுவும் அனுகூல அர்த்த பிரதிபாதகம் தானே, அனுகூல அர்த்த பிரதிபாதகம். அத மாதிரி பாம்பு இல்லைன்னு நீ அர்த்தம் பண்ணிக்கணும், புளி இல்ல ஆத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே, புளி ஆத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். கருதுல புளி இல்லை அப்படி புளி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் அவனுக்கு பயம் போச்சு நினைச்சுக்கலாமே. நீ நிர்ணயம் எப்படி பண்ணுவ? இதனாலதான் தெரிஞ்சுதான், இதனால தெரிஞ்சுக்கலாம், நீ எப்படி தெரிஞ்சுப்ப? இது எங்க இருக்கு? அத மாதிரி நிர்ணயாத்மகமான ஞானமும் இங்க வரலையே. நிர்ணயாத்மகமான ஞானம் இல்லாததுனால இதுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. அதனால இதுக்கு கூட உண்டாச்சு, நீ வந்து இதை நிர்ணயம் எப்படி பண்ண முடியும்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்ற விஷய நியதிஹி ஆசக்திஹி, இதுதான் விஷய நியதிஹி ஆசக்தி பூர்வைஹி கொச்சித்யா. விஷய நியதி, விஷய நியதினாக்கா இவன் வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டான்னாக்கா உடனே அதுக்கு வேண்டிய காரியங்களை அவன் ஆரம்பிக்கிறானோ அது விஷய நீதியை கொண்டு வந்துடும். என்ன ஒரு புத்திரன் உண்டானான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் பண்ற காரியம் வேற, அதே மாதிரி ஆத்திர புதையல் இருக்கு அப்படின்னு கேட்டான்னாக்கா அதுக்கோசம் அவன் பண்ற காரியம் வேற, தகப்பன சுகமா இருக்கேன்னு கேட்டா அதுக்கு அவன் ஆரம்பிக்கிற காரியம் வேற. இப்படி பிரவர்த்தி இருக்கோ இல்லையோ அது விஷய நீதமா தான் இருக்கும். விஷய நீதிதான் நம்ம எல்லாம் பெரியவாள்லாம் நல்லா வழக்கம் வச்சுட்டு இருக்கா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா அதுக்கு வேண்டியது என்னென்ன பண்ணணும், அதுக்கு வேண்டியது என்னென்ன பண்ணணும்னு ஒரு வச்சுட்டு இருக்கா. அதே ஒரு குழந்தை வந்து ஒருத்தர் வந்து இதுவா போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டுறோம், தெரிஞ்சிருந்தாக்கா அதுக்கு வேண்டியது என்ன பண்ணணும், இப்படி நல்லதோ கெட்டதோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஆச்சார வியவஸ்தைகளை பண்ணி வச்சிருக்காள். அந்த ஆச்சார வியவஸ்தைகள்லாம் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம எங்க ஐயாவா சுவாமி திருமாவில சர்க்கரை உபயோகப்படுத்த மாட்டார் சுவாமி, சர்க்கரையினால எந்த இதுவுமே அஸ்து ஆத்திரம் கிடையாது. சுவாமி திருமாவில என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கல்கண்டு இருக்கோம் அதை நல்லா அரைச்சிடுவா, இடிச்சிடுவா, இல்லாதவனா அந்த இதுல மெஷின்ல போய் நல்லா நைஸா அரைச்சிடுவா, அதுலதான் பக்ஷன்கள் எல்லாம் பண்ணுவான் மதுர பக்ஷன்கள் எல்லாம். இப்போ இது சுவாமி திருமாவில திருநஷ்டத்தினவர்கள் அதுக்கு பண்ணச்சே அந்த கல்கண்டு இதை வச்சுட்டுதான் பண்ணுவான். அதே ஆத்திரம் வந்து திரௌபதியினம் சிராப்தம் வருது அப்படின்னாக்கா அப்ப வெள்ளம் தான் வச்சு பண்ணுவோம். இது ரெண்டும் மதுரம் தான், ரெண்டும் மதுரம் தான், வெள்ளம் ஆகட்டும் கல்கண்டு ஆகட்டும். ஆனா ஒரு சுபகாரியங்கள் பண்ணச்சே வெள்ளமும் யூஸ் பண்ணுவா, ஆனால் கல்கண்டுக்கு பிராதாயம் கொடுத்துருக்கோம். இப்ப லட்டு பண்ணா சுவாமி திருமாவளித்தனா சத்தனைக்கு லட்டு பண்ணிடுவா, அந்த லட்டு பண்ணணும்னாக்கா அதுல வந்து இதுதான் கல்கண்டு தான், கல்கண்டு தூள் தான். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பார்க்கச்சே நமக்கு தெரிஞ்சுடுறது இல்லையா. இதுல வந்து சாதனத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணி அதுல என்ன பண்றாலோ அதை பார்த்து பார்த்தோம்னாக்க இன்னைக்கு சாதனை நடக்கிறது. அதே இந்த மாதிரி கல்கண்டு உபயோகப்படுத்திட்டு இன்னைக்கு ஏதோ நட்சத்திரமோ ஏதோ ஏதோ சுபம் என்னுடைய இந்த மாதிரி பிரக்கிரியைகள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் பல பிரக்கிரியைகள் இருக்கு, அந்த பிரக்கிரியைகள் அது அதுக்கு ஏத்த மாதிரிதான் பெரியவா கத்திச்சுட்டு போயிருக்காரு. ரொம்ப அழகான பத்திரிகள்லாம் அதெல்லாம் பார்த்துடுறோம். ஒரு கல்யாண கலை வீட்டுக்கு வரத்துக்கும் அல்லது விபரீத கலை வரத்துக்கும் காரணமா நம்ம சொல்லிடுறோம் இல்லையோ, அந்த அத்துல நல்லது நடக்கிறது கல்யாணம், இந்த அத்துல அது விபரீதம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆகவே இவைகள் எல்லாம் பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஒரே வெற்றி
அவன் கையில புத்தஸ்தே ஜாதகம்னு சொன்னாக்கா அவனுடைய பிரவர்த்தி ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி தவகிரகே நிதிரஸ்தி, உன்னுடைய ஆத்திர புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவன் பிரவர்த்திக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய தகப்பனா சௌக்கியமா இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கோசரம் அவனுடைய பிரவர்த்தி வேற மாதிரி இருக்கு. இப்படி இந்த பிரவர்த்தி பேதத்தோ பிரேதத்தை வச்சுட்டு எல்லாத்தையுமே அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுதான் விஷய நேர்த்தி. அதே மாதிரி ஆசக்தி, ஆசக்தின்னு இந்த ஆகாங்ஷா எல்லாம் சொன்ன பாருங்க, அது ஆகாங்ஷா யோகியது சந்நிதி யோகியதை இவைகள் எல்லாம் அவன் பார்க்கறான். இதெல்லாம் வச்சுட்டுதான் எல்லாத்தையும் அர்த்தம் பண்ண முடியும். வெறும் சந்தர்ப்பத்தை வச்சும் பண்ணவே கூடாது. திருமால் சொல்ற மாமுபே ஜபுணர் ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் அப்படின்னு விட்டார். அங்க நீங்க அடுத்த வரியை படிக்காம முதல் வரியை வந்து படித்தா என்ன ஆகும்? நாப்பமன் மகா ஆத்மான சம்சித்தின் பரமாங்கதா அப்படின்னு வாக்கியம் அங்க. இப்போ மாமுகேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் இருக்கு, எல்லாம் திதியாவது பக்தி ரெண்டாவது வெற்றுமை. மாம் ரெண்டாவது வெற்றுமை, துக்காலயம் ரெண்டாவது வெற்றுமை, அசாஸ்வதம் ரெண்டாவது வெற்றுமை. இப்போ மாம்னு பெருமாள் சொல்றது, அதுல துக்காலயம் அசாஸ்வதம் ரெண்டும் ஒன்றா சேருமா பெருமாள்கிட்ட? இந்த துக்காலயம் சேருமா பெருமாள் ஆனந்தாலயம், எப்பொழுதும் ஆனந்தம் அவனுக்கு, ஆனந்தமயம்னு பேர் உனக்கு. ஆனந்தமயனான பெருமாள் கிட்ட போய் துக்கத்தினுடைய வாசனை கூட கிடையாதுச்சே, அப்ப துக்காலயம் திதியா விபக்தி, மாம்பிரதம் திதியா விபக்தி ரெண்டாவது வெற்றுமை. அதே மாதிரி அசாஸ்வதம்னு இருக்கு, அதுவும் திதியா விபக்தி. புனர்ஜென்ம நூறு ஜென்மா, அதுவும் திதியா விபக்தி. என்ன பெருமாள் தான் புனர்ஜென்மாவா பெருமாளுக்கு நமக்கு, அல்லது துக்காலயமா பெருமாள், அல்லது அசாஸ்வதம் பெருமாளா? இதெல்லாம் அவங்ககிட்ட அனுமதிக்குமா? அப்ப என்ன பண்றோம்? மாமுகேத்திய என்ன அடைஞ்சிட்டா புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னந்தி, அவைகளே அடைய மாட்டாள். என்ன அடைஞ்சிட்டான்னு அவைகள் அடைய மாட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். மாங்காய் பிடிச்சதோ வாய் பிடிச்சதோன்னு பேசக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஏன்னா இல்லைனா அண்மையை விபரீதமா போயிடும். அதனால இதெல்லாம் ஆகாங்ஷா சந்நிதி. ஏன்னா அது அயோக்கியதை, அந்த யோகிதான்னு ஒண்ணு சொன்ன பாருங்க, இதுதான் யோகிதா. அப்ப நான் உதாரணம் லௌகிக உதாரணம் என்ன சொன்னோம், அக்னியினால தளிக்கிறான் அது வராது. இதான் இந்த இடத்துல என்ன என்ன வைதிகமான பிரயோகத்துல, பெருமாள் அசாஸ்வதம் இல்லை, பெருமாள் துக்காலயம் இல்லை, பெருமாள் புனர்ஜென்மை இல்லை, ஆகவே அவைகள் மூணு இவங்கிட்ட அன்வயிக்காது அது சொல்றதுக்கு வந்ததுனால பெருமாள் கிட்ட வந்து அது அன்வயிக்கவே அன்வயிக்காது. இப்படி ஆகாங்ஷா சந்நிதி யோகியதா இந்த மூணும் முக்கியம். இதெல்லாம் வச்சுட்டு வந்தாதான் ஞானமானது நமக்கு உண்டாகும். அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு இவைகள் எல்லாம் பார்க்கறது, இந்த பிரவர்த்தி எல்லாம் பார்க்கறது, ஆகாங்ஷை தெரியறது, யோகியத்தை தெரியறது, அதே மாதிரி சந்நிதி தெரியறது, விஷய நெய்த்து தெரியறது, இவளை கொண்டு இவனுக்கு அர்த்தம் வந்துடுறது. இப்படி வர சமயத்துல இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால? அதனால புத்தஸ்தே ஜாதகான்னு சொன்னதுனால இவனுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். இதுல என்ன தொடர்ந்து இருக்கு? இதுல விஷய நெய்தி இருக்கு, ஆகாங்ஷாதிகள் எல்லாம் இருக்கு, அவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னாக்க அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அது தவறு. ஆகவே சுத்தமான விஷயத்தில் கூட கேள்வி வரும் அப்படின்னு சொன்னது. இப்படி அத்தனை இது வந்து சொல்ல முடிஞ்ச உடனே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி அதுக்கு மேல இவா கேள்வி கேட்கிறான், இதுவரையும் நீ சொல்றது புரிகிறது, ஆனா இவன் கணக்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான்னு சொன்னோ, நான் காமானதே காம்பதான நான் உதாரணம் சொன்னேன், காரிய உற்பத்தி சொல்லச்சு, காமானது என்ன பசுமாட அழைச்சின்வா, பசுமாட கட்டிடு, அப்ப கோஷத்துக்கும் அர்த்தம் தெரியும், ஆனைய பதான அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் தெரியும். ஏன்னா காரியமா இருக்கிறதுனால ஆணையினாக்க அழைச்சின் வருது எழுத்துன்னு வருது, பதானனாக்க கட்டுறது, அப்போ விளைச்சல் வேறு ஆகுது. காம் ஆணைய காம் பதான, காம்ன்றது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஆணைய பதானன்றது மாறி மாறி இருக்கு. ஆணைய என்னத்தை எழுத்துனரான், பதான என்னத்தை கட்டுறான், அதனால ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரியுது. எங்க இதுல பிரபாகரன் பட்சத்துல காரிய உற்பத்தி பட்சத்துல, ஆனா இந்த இது இருக்கொல்லும் இந்த நீ வந்து புத்தஸ்தே ஜாதகா நாயம் சொற்பகா அப்படின்ற இடத்துலாம் எப்படி ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் வரும்? வாக்கியத்துக்கு அர்த்தம் வந்தாலும்
இத மாதிரி எப்படி அர்த்தம் வரும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற ஆவாப்ப உத்வாப பேரா, அவாப்பனுக்கு உத்வாபனுக்கு, அதாவது பதங்களை சேர்க்கறது இருக்குதே, இந்த பதங்களுடைய சேர்க்கை என்ன, பதங்களை அத்தியாகாரம் பண்ணி சேர்க்கிறது, அதை மாதிரி விட்டுறது, சில பதங்கள் இருக்காது சில பதங்கள் விட்டுறது. இது வந்து ஒரு விஷயம் பாருங்க, இதை வந்தா புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்னா, அதனால அவனுக்கு என்ன எடுத்து முக விகாசம் வந்தது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி வந்து ஒருத்தான் என்ன, ஐயோ உங்க வயசான தாத்தா அப்புறம் விஷயம் உடனே அழகான், எங்க தாத்தா அவன் பாட்டி எப்படி என்ன வளர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்னாக்கா ஆனந்தப்படுறான், அதே இது மாதிரி விபரீதமா சொன்னாக்கா அவனுக்கு அழுக வருது. அது மாதிரி இன்னொருத்தான் எப்பா உனக்கு சத்ரு பிறந்திருக்கான் அப்படின்னா, அய்யோ அப்படின்னா உடனே அவன் என்ன பிறந்த உடனே பொத்துனு போயிட்டான் அப்படின்னா, அப்பா அப்படின்னா. இப்ப பாருங்க, ஒரு வாக்கியத்துல சந்தோஷம் உண்டாச்சு குழந்தை பிறந்ததுன்னு ஒண்ணு, அது மாதிரி அதுக்கு விபரீதமாக சொன்னச்சு அழுக வந்தது. இப்போ முதன்மை சொன்னச்சு உனக்கு சத்ரு பிறந்திருக்கான்னு சொன்னச்சு அய்யோன்னா, பிறந்து சுற்று போயிட்டான்னாக்கா ஆஹா அப்படின்ற ஆனந்தம்ன்றான். இப்போ ஒரே பதங்கள் தான், இந்த பதங்கள் சேரச்ச ஒரு இடத்துல மிருதகா போயிட்டான் அப்படின்னு சொன்னா அழுதுவன், அதே இந்த இடத்துல பிறந்திருக்கான்னு சொல்லச்சு சத்ரு பிறந்தான்னு சொல்லச்சு அழகா, சத்ரு போயிட்டான்னு சொல்லச்சு ஆனந்தப்படுறான், உனக்கு பிள்ளை பிறந்துட்டான்னு சொல்லச்சு சந்தோஷப்படுறான், அதே போயிட்டான்னு ஏதாவது சொன்னாக்கா அழகான். இப்போ இத மாதிரி எப்படி வந்தது, இதான் ஆவாப்பம் உத்வாப்பம்ன்றது மாறுறது. ஒரே பதம் தான், ஒரே பதம் சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் மாறுறதுலயோ அதனுடைய கிரியையும் மாறுறதுலயோ. ஆகவே மணி சொற்கள் எப்படியா இருந்தாலும் அது மாதிரி இந்த சொற்கள் இந்த பெயர் சொற்கள் அவைகள் எப்படி இருந்தாலும் ஆனால் சந்தர்ப்பானுகுணமாக ஒவ்வொன்றும் மாறும். அதனுடைய கிரியைகள் பிரதிக்கிரியைகளுக்கு அந்த பிரதிக்கிரியைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்து இவன் தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது அந்த அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால ஆவாப்ப உத்வாப பேதாது பிரதிபதனியதா சக்தி ரத்தத்திர சித்தியது. ஆவாப்ப உத்வாப பேதாது இந்த மாதிரி மாறி மாறி சில இடத்துல அத்தியாகம் பண்றது சில இடத்துல விட்டுறது இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இத மாதிரி எல்லாம் பண்றதுனால ஒவ்வொரு பதத்துக்கும் கூட இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம், சக்தின்னு சொல்லுவா அர்த்தம். கோ அப்பசு அப்படின்னு சொன்னாக்க பசுன்றதுக்கு பசுத்வம், இது கோத்வம் அப்படின்னு அர்த்தம், கோசத்துவத்துக்கு கோத்வம்னு அர்த்தம், இப்படின்னு சக்தின்னு சொல்றோம். ஏற்கனவே சொல்றோம் அது சித்திச்சுடும். அப்படி சித்திச்சு விட்டுனாக்க இவனுக்கு வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போறான், இதுல என்ன வந்துருச்சு இதுல என்ன தோஷம் இருக்கு, அது நீ காரியார்த்தத்துல தான் உற்பத்தின்னு சொல்ல சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டாம், சித்தார்த்தத்துல நீதி வருமே. அதனால இந்த இதுவே கிடையாது, இது இதெல்லாம் வந்து மீமாம்சைகள்லாம் எல்லாரையும் ஒத்துன்னு இருக்கா, எல்லாரும் ஒத்துன்ற விஷயம் அது. லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல நாம பார்க்கறது இப்படிதான், குழந்தைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு சந்தோஷம் வரச்சு எப்போ சந்தோஷம் வரும் எப்போ கஷ்டம் வரும் அப்படின்னு குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுது, பிறக்கிற குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, மூணு வயசு நாலு வயசு ஆயிடுச்சுனாக்க பார்த்து தெரிய தெரிஞ்சுக்கிறது, அவளுடைய புரட்சியை வச்சு தெரிஞ்சு விடுறது, அவள் சிரிச்சான்னாலே சந்தோஷமாப்படுறது. ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னோம், ஒரு குழந்தைகிட்ட போய் சிரித்து சிரித்து கொஞ்சணும்னா அது வந்து சிரிக்கிறது சாந்தனம் அடைகிறது, சிரிக்கிறதோ சிரிக்கலையோ அதுக்கு நிம்மதி வருது. லவோதிகோன் நம்ம கத்தின்னு இருந்தாலும் அது பயந்து அழ ஆரம்பிச்சது, ஏன் அப்படின்னாக்கா அந்த குழந்தையினுடைய இயல்பு. நம்ம சாந்தனமா பேசினோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பேசினா விநயத்தோட அனுநயத்தோடு பேசினோம்னாக்கா அந்த குழந்தைகளோட மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகுது, நிம்மதி உண்டாகுது, பிரசாந்தா இருக்கு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப உத்வேகத்தோட ஆத்திரத்தோட எல்லாம் பேசினோம்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு இது வருது, பயம் வருது. இது நம்ம வெறுமை பேச தேவை, அதுக்கிட்ட குஞ்சு கிஞ்சி பேசுச்சே அதை மிரட்டி பேசுச்சேவே அழகாக சொல்லுது.
ஆனால் அதுவே அப்படின்னாக்க இன்னொருத்த ஒருத்தர் நம்ம சொல்ல இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற பாலகனுக்கு ஏன் இவைகள்லாம் வராது? இதெல்லாம் தப்பதாக தானா வந்துடும். அதுவும் என்ன அழகான உதாரணங்கள்லாம் சொல்லி சுவாமி ரேதியம் வந்து புரிய வைக்கிறார். அதனால ஆவாப்ப உத்வாப பேதா பிரதிபத நிகதா சக்தி, பிரதிபதம் ஒவ்வொரு பதத்துக்கூட நிகதா சக்தி, இந்த பதத்துக்கு இதான் அர்த்தம். அதுக்கப்புறம் லட்சணையெல்லாம் சொல்லுவோம். இந்த லட்சணையா சொல்றதுன்றது என்னன்னாக்கா முக்கிய அர்த்தம் விட்டுருவோம், முக்கிய அர்த்தத்தை விட்டு அமுக்கிய அர்த்தத்தை எடுத்துப்போம். அது சொன்ன மாதிரி கங்காயாம் கோஷா, கங்காயாம் மத்யா, கங்கா சத்துவத்துக்கு என்ன அர்த்தம்? கங்காயா கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னாக்க கங்கா சத்துவத்துக்கு கங்கா பிரவாகம் தான் அர்த்தம். கங்காயாம் கோஷா சொன்னாக்க அது வந்து இடச்சேரி வந்து கங்கையில இருக்க முடியாது இல்லையோ பிரவாகத்துல, அதனால கங்கா தீரம்னுட்டு அது அயோக்கிய அர்த்தம். அதனால தீரம்னு அமுக்கிய அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அங்கங்க பேதம் இருக்கு, அதை வச்சு சொல்லணும். அதனால பிரதிபத நியதா சக்தி ரவி அத்திர சித்தியே, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் புத்திரத்தே ஜாதகா நாயம் கற்பகா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நிச்சயமா ஞானம் உண்டாயிடும், அதனால தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சாரு. அதே அப்போ அவன் கேள்வி கேட்கிறான் திருப்பி, அது எப்படி இந்த ஒரு நாள் சொன்னவனே உடனே அவனுக்கு வந்துருமா? அது நீ ஒரு நாள் சொல்லி பாக்குறான் ஒரு நாள்லயே அவனுக்கு வந்துருமாண்ணா இப்ப என்ன? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நாங்க அப்படியா சொன்னோம், பூயோதிஷ்டியாதி சாகாயத்தம் சார், பூயோதிஷ்டியாதி பூயான்னா பலமுறை, பூயோ பூயோ நமாமியம் அப்படின்றோம், நிறைய வாட்டி சேவிக்கணும், பூயோ பூயோ நமாமியம் நிறைய வாட்டி நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பலமுறை பலமுறை அதை பார்த்துட்டே இருக்கான். இவன் பலமுறை பார்த்து பலமுறை கேட்டு அதனால சகாயம் அது சகாயகமா இருக்கு. அந்த சகாயத்தை வந்துச்சுட்டான்னாக்க அவனுக்கு எல்லா இடத்துலையும் பிரவர்த்திக்கிறது, அவனுக்கு அர்த்தம் வருது. இதை வந்து நீயும் ஒத்துண்டாகணும், நீயும் இப்படிதான் ஒத்துண்டாகணும். ஏன்னாக்க முதல் நாள்லயே காம ஆனையே காம் பதானேன்னு அர்த்தம் வந்துருவான், நாலஞ்சு வாட்டி பார்த்தாதான் அந்த பையனுக்கு அர்த்தம் வரும். இது ரெண்டு பேரும் ஒத்துண்டுதான் ஆகணும், ரெண்டு பேரும் ஒத்துண்டு இருக்கச்ச என்னுடையது என்ன அப்படின்னாக்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அனாதியா சம்சாரத்துல யோசனை வந்து நாலு பேர் சொல்றத பேசி 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 நாலு பேர் சொல்றதெல்லாம் கேட்டு அதில் நாம வரோம். அது எப்படி வந்தது? என்னுடைய பேச்சு ரெண்டாம் கவி சாரு, அது வந்து தன்னுடைய ஒன்னு அண்ணன் குட்டிய பையன் ஆறு மாதம் தெரியும், அவனை பார்த்து சொல்றது ஒன்னு போட்ட என்ன தெரியுமான்னு, அதுக்கு போட்ட என்ன என்ன அர்த்தம் தெரியும், ஒன்னு போட்ட என்ன தெரியும் அதான் பேசுறா, அதை வச்சு நான் தெரியாது வருது. எனக்கு கேள்வி ஞானம் தானே, கேட்டு 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 தான் வருது, அது கேட்டு கேட்டு வர்றதுனால இந்த இது எங்க இதுல எப்படின்னாக்கா அது கிரமபாவி, ஆரம்ப குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு கிரமமாக வந்துட்டு இருக்கிறதுனால எங்க சித்தாந்த சித்திரம் சரியா போயிடும். உன் சித்தாந்த சித்திரம் அப்படி இல்லையே, கிரமமா வரையே வராது. நீ திடீர்னுட்டோ உனது ஒரு சேவகனை பார்த்து ஒரு எஜமானம் சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பிச்சு நீ கத்திக்கிறத காட்டணும். நான் கிரமமா வந்த இதனால ஞானம் வருதுன்னு சொன்னாக்க எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரியாயிடுறது. அப்படி இருக்கச்ச அதை வந்து நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீ காரிய வாக்கியார்த்தவாதிகள், உங்களுக்கு கூட ஆபாப உத்வாபங்கள் தான் முக்கியம், அந்தந்த பதங்கள் அந்தந்த வாக்கியங்கள் இவர்கள்லாம். அதில் கூட ஆணையன்றுதான் காரிய பதம், ஆணையே எடுத்துங்களா பதான கட்டு அப்படின்னு சொன்னாதான் அது நினைச்சல். ஆனா காம் அப்படின்னு சொல்றது அது சித்தமான பதம் தானே, அது செயற்கையினாலதான் அர்த்தம் வருது. ஆகவே இது எல்லா இடத்துலையும் இப்படிதான் வருது. ஆக உன் சித்தாந்தத்தை வச்சு நீ பேசினேன்னாக்கா எதுவுமே நிற்காது. நாங்கள் உன் சித்தாந்தத்தையும் ஒத்துக்கிறோம், அது கூட சித்தாந்தம் மூலமா தான் வரும், காரியார்த்தத்திலேயே வரும்ன்றது கிடையாது. ஆகவே இந்த ஸ்லோகத்தினால் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, இப்படி ஒரு நேர்மறையாகவும் ஒரு திருதியை கொடுக்கக்கூடிய நேர்மறையான வாக்கியம், பீதியை போக்கடிக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு வாக்கியம், இப்படி இந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டா கூட சிவாளுக்கு ஞானம்ன்றது வந்துடும் சித்தார்த்தத்திலையும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. புத்திரஸ்தே பூன்ன சத்தோயமதி வஜனதீத்யாதிலிங்கை தத்யோக்யார்த்தம் ததோஷ்யம் விஷய நீதிராசத்திய பூர்வை குஜி சாத்
ஆவாபோத்வாபதேதாத் பிரதிபதன்யதா சக்திரப்யத் பிரசித்யேத் பூயோ திருஷ்ட்யா விசாஹாயகமிக வசுபஹ காரியபக்ஷா விசிஷ்டம். கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.